கருணாநிதி திருதராஷ்டிரன் மட்டுமல்லாமல் முருகன் மற்றும் கிருஷ்ணன் வேடங்களும் கொடுக்கப்பட்டவர் என்று தம்பி சிவா சொன்னார் என்றேன் அல்லவா. கருணாநிதிக்கு மயிலாப்பூரில் ஒரு வீடும் கோபாலபுரத்தில் ஒரு வீடும் உள்ளதாம். கிருஷ்ணனுக்கு பிராமண கப்சா படி பாமா ருக்மணி என்று இரண்டு மனைவிகளும் ராதை என்ற ஒரு துணைவியும் இருந்தது போலவே கருணாநிதிக்கும் இரண்டு மனைவிகளும் ஒரு துணைவியுமாம். முத்தமிழ் அறிஞர் என்றும் கலைஞர் என்றும் பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டது முருகனையும் கிருஷ்ணனையும் குறிக்கத்தான். திருக்குறளுக்கு கருணாநிதி உரை எழுதியதும் அதனால்தான். திருக்குறளுக்கு உரை எழுத கருணாநிதிக்கு கிஞ்சிற்றும் தகுதியில்லை என்பதை நாம் அறிவோம். கருணாநிதியை வாழும் வள்ளுவர் என்று அழைத்த அந்த இமாலய அபத்தத்தை, அசிங்கத்தை நாம் காதுகளால் கேட்டோம் அல்லவா. கருணாநிதியை கொண்டு தமிழ்நாட்டை ஆண்டதும் உங்கள் முருகனும் கிருஷ்ணனும் ஆண்ட தமிழ் நிலத்தை ஒரு இழிவானவனை கொண்டு பிராமணர்களாகிய நாங்கள் ஆள வைத்தோம் பார்த்தீர்களா என்று எக்காலமிடத்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஒழுக்கங்கெட்டவர்களை கொண்டு தமிழ்நாட்டை ஆள வைத்ததும் இதே காரணத்தால்தான். இப்படித்தான் நம்மையும் நமது கடவுளரையும் இழிவுபடுத்துகிறான் பிராமணன். கருணாநிதியை முருகனாகவும் கிருஷ்ணனாகவும் பிராமணன் பாவித்ததின் காரணம் இப்போது புரிகிறதா? 22 ஜூலை 2022 அன்று தமிழக அரசு வெளியிட்ட செய்தியைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். குமரியில் திருவள்ளுவருக்கு சிலை, அந்த குமரியாகிய மாரியை குறிக்கும் மெரினாவில் கருணாநிதியின் பேனாவிற்கு சிலையாம். பிராமணனை பொறுத்தவரை பாடும் வள்ளுவர் என்பது கருணாநிதிதான் என்பதால் இந்த பேனாவும் திருவள்ளுவரின் எழுத்தாணியை மறைமுகமாக குறிக்கலாம். ஏன், முருகனின் எழுதுகோளையும் கூட குறிக்கலாம். 80 கோடி 134 அடி என்பதெல்லாம் கிருஷ்ணரை குறிக்கின்றன. இந்த நினைவு சின்னத்தை பார்க்க கடலின் மீது 650 மீட்டர் நீள கண்ணாடி பாலமாம். இந்த கண்ணாடி பாலம் சேது சமுத்திர ராமர் பாலத்தை குறிக்கிறதோ? 650 மீட்டர் என்பது ராவண இந்திரர்களை குறித்து பாண்டவர்களையும் குறிக்கலாம் அல்லவா. கண்ணாடி என்பது முருகனோடு தொடர்புடைய பொருள். ஒருவேளை இது கருணாநிதியின் பெயரால் முருகனுக்கும் அதன் வழி ராமனுக்குமான நினைவிடமோ? இது ஸ்டாலினின் திட்டம் என்று எண்ணாதீர்கள். தமிழரை இழிவுபடுத்த பிராமணனின் திட்டம்தான் இது. இதைவிட தமிழரை கேவலமாக இழிவுபடுத்தும் செயல் வேறேதாக இருக்க முடியும்? ஈழத்தமிழரை அழித்த தெலுங்கன் கருணாநிதிக்கு மெட்ராஸ் மெரினா கடலில் பிரம்மாண்ட நினைவு சின்னம் என்பது எவ்வளவு பெரிய அராஜகம்! தமிழரை கேனப்பயல்கள் என்று எண்ணிக்கொண்டுள்ளது ஆரியமும் திராவிடமும்.